வாழ்க வல்லமுடன் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது மாடி தோட்டத்தில் தொட்டியில் அவரக்காய் செடி வளர்ப்பு முறையில் அதுக்கு என்னென்ன மண்கலவை நம்ம போடணும் அப்புறம் உரங்கள் என்ன போடலாம் பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் பூஞ்சை தாக்குதல் வந்தால் அதை எப்படி நம்ம கட்டுப்படுத்துவது என்பது பற்றியும் அதனுடைய பயன்களையும் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாங்க பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மெட்ராஸ் டர்ஸ் கார்டன் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ முழுமையும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அவரைக்காயின் தாயகம் ஆசியா மத்திய தரைக்கட நாடுகள் பொட்டானிக்கல் தாவரவியல் பெயர் லாப் லாப்யூபியூரஸ் இது குடும்பத்தை சேர்ந்தது இந்த காராமணி பீன்ஸ் துவரை உளுந்து எல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த குடும்பத்தை சேர்ந்தது இந்த அவரைக்காயில ரெண்டு வகைகள் இருக்கு ஒன்னு செடி அவரை கொடி அவரை இந்த செடி அவர் வந்து ஆண்டு முழுவதுமே நம்மளுக்கு வளர்ந்துட்டே இருக்கோங்க அதுக்கு பருவம்லாம் எல்லாம் கிடையாது ஆனா இந்த கொடி வகை அவரைக்காய்க்கு குளிர்காலத்தில் தான் அது வந்து பூ பூக்கும் அதனால நம்ம இந்த ஆடி அந்த இந்த வகை அவரைக்காயை நம்ம பயிரிடணும் பாட் சைஸ் தொட்டியின் அளவுன்னு பாத்தீங்கன்னா ஃபோர்டீன் இன்ச் பாட்டு எடுத்துக்கங்க நல்லா கொஞ்சம் அகலமா பெரிய பாட்டு தாங்க தேவை ஒரு ரெண்டு செடி இல்லைன்னா மூணு செடி போடலாங்க இந்த டுவெண்ட்டி லிட்டர் வாட்டர் கேன் இருந்தனா ஒரு செடி வைக்கலாம் நீங்கள் இந்த அவரைக்காயை வந்து விதைக்கிறதுக்கு சரியான காலம்னு பார்த்தீங்கன்னா ஆடிப்பட்டம்தான் ஜூலை எண்டில் இந்த ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் நீங்கள் விதைச்சிங்கன்னா தான் நவம்பர் டிசம்பரில் அது பூ பூக்க ஆரம்பிக்கும் நீங்கள் ஜூன் மாதத்துலயே விதைச்சிட்டிங்கன்னா கொடி நல்லா படுறோங்க ஆனால் பூ பூக்காது பூச்சி தாக்குதல் அதிகமாக ஏற்படும் அதனால நீங்கள் அந்த ஜூலை எண்டில் விதைய விதைங்க விதை விதைச்சி நாலுலேருந்து ஏழு நாட்களில் விதைகள் முளைக்கும் தரையில் வளர அவரைக்காயில் நிறைய காய்கள் காய்க்குங்க ஆனால் அதே நம்ம தொட்டியில் வளர்க்கும் போது காய்கள் குறைவாக தான் காய்க்கும் தண்ணி ஊத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு நேரம் கண்டிப்பாக தண்ணி ஊற்றுனங்க மண்ணில் ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணும் மாலை நேரத்தில் அந்த ஈரப்பதத்தை பார்த்துட்டு தண்ணியை ஊற்றுங்க தண்ணி தேங்கக்கூடாது நான் அஞ்சு வகையான அவரை இந்த ஆடிப்பட்டத்துக்கு விதைச்சங்க எல்லாமே ரொம்ப நல்லா வளர்ந்ததுங்க ஆனால் எப்போ விதைச்சனோ அப்பத்துலேருந்தா மழை விட்டு விட்டு பெஞ்சிட்டே இருந்தது அதுக்கப்புறம் மூன்று மாதம் தொடர்ந்த மழை இருந்துட்டே இருந்ததுனால நான் வச்ச எல்லா செடியுமே அழுக நோய் வந்து எல்லாமே வாடி போயிடுச்சுங்க ஒரே ஒரு அவரைக்காயும் ஒரே ஒரு மொச்சக்காய் மொச்ச செடியும் மாத்திரம்தான் எனக்கு தப்பிச்சது சூரிய வெளிச்சம் அஞ்சுல இருந்து ஆறு மணி நேரம் நல்ல வெயில் படுறதுல இந்த அவரைக்காயை வளருங்க தான் நல்லா காய் காய்க்கும் அப்புறம் மண்கலவைன்னு பார்த்தீங்கன்னா இரு மண்கலவை அது இதுல ரொம்ப நல்லா வளரும் அதாவது அமிலத்தன்மையும் காரத்தன்மையும் கலந்த மண்ணில் அசிடிக் அண்ட் ஆர்களை கலந்த மண்ணில் ரொம்ப நல்லா வளருங்க சாயில் பிஹெச் லெவல் சிக்ஸ் பாயிண்ட் இருக்கணும் செம்மண் இல்லனா தோட்டத்து மண் வந்து ஒரு பங்கு எடுத்துக்கோங்க தொழு உரம் ஒரு பங்கு எடுத்துக்கங்க கொக்கோபீட் ஒரு பங்கு அப்படின்னா கொக்கோபீட்டுக்கு பதிலாக இலவசமா கிடைக்கக்கூடிய சில பொருட்களை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க அதுல உங்களுக்கு எது இலவசமா கிடைக்குதோ அதை ஒரு பங்கு கலந்துக்குங்க ஒரு டீஸ்பூன் சுண்ணாம்பு காஞ்ச இலைகள் இந்த மக்கு இலைன்னு அது நிறைய சேர்த்துக்குங்க அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு ஒரு கைப்பிடி சேர்த்துக்குங்க அப்படின்னா நல்ல காஞ்ச வேப்ப இலைகளையும் சேர்த்துக்கலாம் மண்ணுடைய காரத்தன்மை அதாவது ஆல்கலைன் தன்மையை வந்து நம்ம அதிகரிக்கிறதுக்கு சாம்பல் ஒரு கைப்பிடி அந்த மண்களவையில் போட்டுக்கங்க உயிர் உரங்கள் எல்லாம் நான் கடையில் வாங்கறது இல்லைங்க வீட்லேயே தயாரிச்ச உயிர் உரங்கள் தான் நான் பயன்படுத்துவேன் அதை பற்றியனோட வீடியோ நான் போட்டிருக்கேன் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தராங்க அதை போய் பார்த்து அந்த உயிர் உரங்களை கலந்துக்குங்க நீங்க இந்த அவரக்கா செடி தாங்க தப்பிச்சுது இது வந்து கணு அவரை வகையை சேர்ந்ததுங்க ரொம்ப பழமையான நாட்டு ரகம் இது இதனுடைய காய்கள் வந்து சின்ன சின்னதா இருக்கும் ஒரு நாலு விதைகள் தான் இருக்கும் பூக்கள் வந்து வெள்ளை நிறத்துல கொத்து கொத்தா பூக்கும் ஒரு ஒரு கணுவுக்குமே பூக்கள் பூக்கும் பூக்கிற எல்லா பூவுமே காய்களா மாறும் இந்த தொடர் மழை காரணமாக இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சிங்க எதிர்பார்த்த அளவு எனக்கு அறுவடை கிடையாது ஆனால் இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய அறுவடை நம்ம செய்யலாம் நான் எப்பவுமே மாடித் தோட்டத்துக்கு நிறைய காய்கள் காய்க்கக்கூடிய அந்த ரகத்தை தான் நான் பயிரிடுவேங்க இது மற்ற அவரைக்காயை விட இது ரொம்ப நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும்ங்க அடுத்ததான் உரம் ஃபர்டிலைசர்னு பார்த்தீங்கன்னா இந்த அவரக்காய் செடிக்கு நைட்ரஜன் உரம் அதிகமாக தேவையில்லைங்க காரணம் இது ஒரு லெகுமினஸ் செடி வகையை சேர்ந்தது இதனுடைய வேர் பகுதியில் அதிகமான நைட்ரஜன் ஃபிக்ஸ் பாக்டீரியா இருக்கோங்க இந்த பாக்டீரியாஸ் அட்மாஸ்ஃபியர் இந்த வளிமண்டலத்தில் இருக்க நைட்ரஜனை உறிஞ்சி செடிகளுக்கு தரும் இந்த நம்ம இந்த வேரை நம்ம பிடுங்கி பார்க்கும் போது நிறைய வேர் முடிச்சுக்கள் இருக்கும் இதில் எல்லாம் நான் நைட்ரஜன் இருக்கும் எப்போவுமே இது பொதுவாகவே இந்த கொடி வகைகள் எல்லாமே ஹெவி ஃபீடர்ஸ்ங்க நிறைய உரம் கொடுத்துட்டே இருக்கணும் நான் இதுக்கு மீன் அமினோ அமிலம் கொடுப்பேங்க அப்புறம் பழக்கரைசல் கொடுத்தேன் அப்புறம் புளிச்ச மோர் எடுத்து அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் பெருங்காயம் கலந்து ஸ்ப்ரே பண்ணேன் அப்புறம் ஒரு தடவை சீவிடு லிக்விடு இருக்கு இல்லைங்களா அதையும் ஸ்ப்ரே பண்ணாங்க அப்போ தான் காய்கள் வந்து நம்மளுக்கு அதிகமாக காய்க்கும் அப்புறம் பொதுவாக நம்ம வீட்டில் அரிசி கழுவின தண்ணி இருக்குல்ல அதை நல்லா ஒரு நாலு நாள் புளிக்க வச்சு அதையும் ஊற்றலாம் காய்கறி கழுவின தண்ணி இல்லைங்களா அதையும் ஊற்றலாம் தரையில் வளரும் போது நீங்கள் எந்த சத்துக்களுமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க ஒரு விதையை நட்டுட்டு தண்ணியை ஊத்திட்டுட்டீங்கன்னா அந்த அந்த செடி அதுக்கு தேவையான சத்துக்களை அந்த மண்ணுல எங்கேயாவது போய் எடுத்துக்கும் ஆனா நம்ம தொட்டியில வளர்க்கும் போது நம்ம கொஞ்சம் சத்துக்கள் நம்ம கொடுத்துதான் ஆகணும் காஞ்ச வேப்பில இருந்தால் வாரம் ஒரு கைப்பிடி போடுங்க சாம்பல் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஒரு கைப்பிடி போடுங்க நவம்பர் டிசம்பர் மாதத்துல பூக்கள் பூக்க ஆரம்பிக்கங்க ஆரம்பத்துல பூக்கள் உதிரும் அது வந்து நார்மல் தாங்க பூக்கள் வந்து இந்த மகரந்த சேர்க்கை பாலினேஷன் செல்ஃப் பாலினேஷன் தாங்க அதாவது ஆண் பூவும் பெண் பூவும் ஒரே தான் இருக்கும் இந்த பாகல் பீர்க்கன் இந்த மாதிரியான கொடியில நம்ம ஹேண்ட் பாலினேஷன் செய்வோம் இல்லைங்களா அது மாதிரி இதுக்கு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது இந்த பூக்களை தேடி நிறைய தேனீக்கள் வரவங்க அந்த தேனீக்கள் மூலமாவே இந்த மகரந்த சேர்க்கை நடைபெற்றிடும் காய்கள் உருவான உடனே ஓரளவுக்கு காய்கள் கொஞ்சம் வளர்ந்த உடனே நீங்க கட் பண்ணிட்டே இருக்கணுங்க நீங்க அப்படி கட் பண்ணாமல் விட்டீங்கன்னா தொடர்ந்து காய்கள் அந்த செடியில் வளராது ஏன்னா சத்துக்கள் முழுவதும் அந்த விதை உருவாகத்துக்கு தான் போயின்னு இருக்கும் பூக்களும் பூக்காது அடுத்ததா பூச்சி தாக்குதல் இதுக்கு நிறைய பூச்சி தாக்குதல் ஏற்படாங்க அஸ்வினி பூச்சி மாவு பூச்சி தாக்குதல் எல்லாம் ஏற்படும் இதுக்கு மீன் அமினோ அமிலம் நீங்க ஸ்ப்ரே பண்ணலாம் அப்புறம் புளிச்ச மோர் இருக்கு இல்லைங்களா அதை நீங்க நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடலாம் அப்படி இல்லைன்னா வெறும் தண்ணியவே நல்ல ஸ்பீடா ஸ்ப்ரே பண்ணீங்கனாலே இந்த பூச்சிகள்லாம் போயிடும் நான் என்ன செஞ்சேன்னா ஒரு கைப்பிடி சாம்பல் எடுத்துட்டேங்க கொஞ்சம் தண்ணி ஒரு லிட்டர் தண்ணி எடுத்து அதை நல்லா கலந்துட்டேன் கலந்துட்டு அந்த தண்ணியை நல்லா வடிகட்டிவிட்டு அந்த பூச்சிகள் மேலெல்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ண இலை முழுவதுமே ஸ்ப்ரே பண்ணாங்க நல்ல ரிசல்ட் கிடச்சிது அடுத்ததான் இதுக்கு பவுட்ரி மெல்டியூ இந்த சாம்பல் நோயின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த இலைகள் மேலெல்லாம் இந்த டேர்கம் பவுடர் அப்படியே கொட்டி வச்ச மாதிரி இருக்குது இது ஒரு ஃபங்கஸ் டிசீஸ் தாங்க இதுக்கு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க அஞ்சு எம்எல் லிக்விட் சோப் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் அப்படின்னா வேப்ப எண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து அந்த பாதிக்கப்பட்ட இலைகள் மேல நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்க சரியாயிடும் இதனுடைய மருத்துவ பயன்கள்னு பார்த்தீங்கன்னா இதுல அதிக அளவுல விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறைய இருக்குங்க முக்கியமா சிலதை மாற்றம் நம்ம பார்க்கலாம் இதுல நார் சத்து அதிகமா இருக்கிறதுனால ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை வராம இருக்கும் இது கொலஸ்ட்ராலை குறைக்குங்க அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியை அது அதிகரிக்கும் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளுக்கு இது வலுவூட்டும் அடுத்ததாக இதய நோய் உள்ளவர்கள் ஹார்ட் டிசீஸ் இருக்கவங்க இது அதிக அளவில் சாப்பிடலாங்க இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்தத்தில் ஹீமோக்ளபின் அளவை அதிகரிக்கும் அடுத்த ஆடிப்பட்டத்துக்கு உங்கள் வீட்டிலேயே நீங்கள் இந்த அவரக்காய் செடியை ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாங்க இதில் நிறைய மருத்துவ பயன்களும் இருக்குங்க இந்த பதிவு உங்களுக்குலாம் உபயோகமாக இருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்